தமிழ் சினிமாவில் டாப் நடிகையாக வலம் வருபவர் நடிகை ஜோதிகா. வாலி படத்தின் மூலம் முதல் முதலில் தமிழ் சினிமாவில் நடிக்க வந்திருந்தாலும் அவரின் முதல் திரைப்பயணம் பாலிவுட்டில் தான். தமிழில் விஜய் நடித்த காதலுக்கு மரியாதை படத்தை ஹிந்தியில் ரீமேக் செய்தார்கள். அந்த ஹிந்தி படத்தில் நடித்தது ஜோதிகா தான். அதுதான் அவருடைய சினிமாவின் அறிமுக படம். அதன் பிறகுதான் தமிழுக்கு வந்தார். ஆரம்பத்தில் தமிழே தெரியாமல் மிகவும் கஷ்டப்பட்டார் ஜோதிகா. ஆனால் போக போக தமிழும் அத்துப்படியாகிவிட்டது. இப்போது ஒரு பாரம்பரிய குடும்பத்தின் மருமகள் மாறியிருக்கிறார். சூர்யாவை திருமணம் செய்து கொண்டு சிறிது ஆண்டுகள் சினிமாவில் தலை காட்டாமல் இருந்தார். ஆனால் இப்போது தனக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார். ஜோதிகாவின் திருமணத்தில் இருந்து இப்போது அவர் மும்பையில் செட்டிலான வரை ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தன. சூர்யாவின் குடும்பத்திற்கும் ஜோதிகாவிற்கும் ஏதோ பிரச்சனை என்றெல்லாம் வதந்திகள் வந்தன. ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஜோதிகாவின் ஒரு பேட்டி சமீப நாட்களாக வைரலாகி வருகின்றன. இந்த தீபாவளி அன்று அவருடைய அம்மா அப்பாவுடன் தீபாவளியை கொண்டாட வேண்டும் என நினைத்தாராம். அதனால் சூர்யாவின் அம்மாவிடம் அனுமதி கேட்டாராம். திருமணம் ஆனதில் இருந்தே என் அம்மாவுடன் தீபாவளியை கொண்டாடவில்லை, அதனால் இந்த தீபாவளிக்கு நான் மும்பையிலேயே இருக்கிறேன் அம்மா என கூறியிருக்கிறார் ஜோதிகா. அதற்கு சூர்யாவின் அம்மா, எல்லோரும் போயிட்டீங்கன்னா நாங்க மட்டும் தனியா என்ன பண்றது என கேட்டாராம். அதற்கேற்றார் போல ஜோதிகா அம்மா வீட்டிலும் ஏதோ பிளான் பண்ண அவர்கள் எங்கேயோ வெளியே போய்விட்டார்களாம். வேறு வழி இல்லாமல் இந்த தீபாவளிக்கு சூர்யாவின் வீட்டிற்குத்தான் வந்தாராம் ஜோதிகா. இதை ஜோதிகாவே ஒரு பேட்டியில் கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.